எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தினரின் திடீர் படைக்குவிப்பால் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க இந்திய சீன ராணுவ கமாண்டோக்கள் ரீதியிலான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்தினர் படைக்குவிப்பில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு படைகளை திரும்பப் பெற இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக லடாக்கின் பான்காங் ஏரி அருகே சீனா தனது வரையறைக்கு உட்பட்ட பகுதிகளை மீறி செயல்பட தொடங்கியது. இதனை இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தியது. ஏற்கனவே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி சீனா செயல்பட்டதாக இந்திய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் ஏமன் ஆனந்த் தெரிவித்தார். அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா தொடர்ந்து விரும்புவதாகவும் எந்த விவகாரத்திற்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் சீனாவின் திடீர் அத்துமீறல்களை அடுத்து பதற்றத்தை தணிக்க லடாக்கின் சூஷல் கமாண்டர்கள் மத்தியிலான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.